புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக நாம் ஆண்களுடைய பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம், குறிப்பாக அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கைக்கு சேர வேண்டிய, சேர்க்கக்கூடாத, சுலபமாக செய்யக்கூடிய உணவு வகைகளை பற்றி விவரமாக நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஆண்களுடைய எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை மாற்றக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய 5 மூலிகை மருந்துகளை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நம்ம ஊரில் நம்ம எல்லாருக்குமே உணவுகளை விட மருந்துகள் மேல் நம்பிக்கை அதிகம். ஏன்னா இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய உணவுகள் எல்லாமே கேட்பதற்கு சாதாரணமான உணவுகளாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்னிடத்திலே கேட்பாங்க, சார் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் சார் தோணுது, எனக்கு ஏதாவது ஒரு மூலிகை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கு நான் சொல்ல போவது ஆண்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய, அவர்களுடைய எழுச்சியின்மையை மாற்றக்கூடிய 5 மூலிகைகளை பற்றி இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் பூனைக்காளின்னு சொல்லுவோம். பூனைக்காளியை விட வேகமாக இன்றைக்கு ஆண்களுடைய எழுச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டல பிரச்சனைகள் நிறைய இருக்குது. எழுச்சியின்மை இருக்குது, விந்து முந்துதல் இருக்குது, எழுச்சி பார்ஷியல் எரெக்ஷன்னு சொல்லுவாங்க, லேசாக ஒரு எழுச்சி வருவது போல் இருக்கும், அப்புறம் எழுச்சி இல்லாமல் போகக்கூடியது, முற்றிலுமாக எழுச்சி இல்லாமல் போகக்கூடிய ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய 5 மூலிகைகள் வெறும் எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை சரி பண்ணக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய ஒரு 5 மருந்துகள். ஸோ முதலாவது இடம் பூனைக்காளி. பூனைக்காளியுடைய விதை சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய அந்த எழுச்சியின்மை பிரச்சனை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். இன்றைக்கி எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கு நவீன மருந்துகள் சிலது போடும்போது ஒரு மாத்திரை போட்டாலே ஒரு இரவில் நல்லா அவர்களுடைய தாம்பத்தியம் பலமாக இருப்பது போல உணர்றாங்க. அந்த மாதிரி இயற்கை மருந்துகள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இடத்தில் வருவதை பார்க்கிறோம். இயற்கை மருந்துகளை பொறுத்தவரையிலும் நாள் ஆக ஆக நம்ம உடம்பில் அது ஊறி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு எந்த மருந்துமே இல்லாமல் நல்ல தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு அது உதவி செய்வதை பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் பக்க விளைவற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறோமோ அவர்கள் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய 5 மூலிகைகளையோ அல்லது 5-ல் 1 கூட நீங்கள் முறையாக பயன்படுத்துனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய இந்த எழுச்சியின்மை, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற எழுச்சியின்மை மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ முதலாவது நான் சொல்லக்கூடியது மிக சுலபமான ஒன்று தான், பூனைக்காளி விதை. இந்த பூனைக்காளி விதை சூரணத்தை 1 தேக்கரண்டி, இன்றைக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கக்கூடியது 1 தேக்கரண்டி, 5 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். குறைந்தது 100 நாட்கள் இதை சாப்பிட வேண்டும். 2வது இடத்தில் மிக சுலபமாக இருப்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது அமுக்கரா சூர்ணம். இன்றைக்கு அமுக்கரா சூர்ணத்தில் 2 வகை உண்டு. ஒன்று பால் அமுக்கரா சூர்ணம்னு சொல்லுவோம், மற்றொன்று வேர் அமுக்கரா சூர்ணம்னு சொல்லுவோம். நல்ல மரக்கட்டை மாதிரி ஒன்று இருக்கும், இன்னொன்று நம்ம விரல் மாதிரி சின்னதாக இருக்கும். இந்த மரக்கட்டை மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் உபயோகப்படாது. இந்த விரல் மாதிரி இருக்க இந்த சீமை அமுக்குறாங்கிற பேரில் இன்னைக்கு கூப்பிடுவாங்க, இந்த விரல் மாதிரி இருக்கு பாருங்க, அது இந்த எழுச்சியின்மைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. இதை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 3வது இடத்தில் இருப்பது நெருஞ்சில் முள்ளுன்னு சொல்லுவோம். நெருஞ்சி முள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட, சிறுநீரக கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து. இந்த நெருஞ்சல் முள் சம்பந்தப்பட்ட அந்த சூரணத்தை 1 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு வெந்நீரில் அல்லது பாலில் கலந்து சாப்பிடும்போது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய அந்த எழுச்சியின்மை வேகமாக குறைவதை பார்க்க முடியும். செத்தது போல இருக்கக்கூடிய அந்த ஆண்குறி கூட இந்த நெருஞ்சிலை நம்ம சாப்பிடும்போது படிப்படியாக அதுக்கு உயிரோட்டமும் இரத்த ஓட்டமும் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 4வது இடம் ரொம்ப முக்கியமாக இருப்பது நிலப்பனங்கிழங்குன்னு சொல்லக்கூடியது. நிலப்பனங்கிழங்குடைய பயன்பாட்டை பற்றி உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறத பார்க்கும். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு நிலப்பனங்கிழங்கை விட சிறப்பாக இன்றைக்கு ஆண்குறி எழுச்சியின்மையை மாற்றக்கூடிய ஒரு இயற்கை மருந்தே இல்லைன்னு சொல்லலாம்.
வெறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு நிலப்பனங்கிழங்கு அல்லது 3 கிராம் அளவுக்கு எடுத்து காலை ஒருவேளை இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். 5வது இடத்தில் இருப்பது இன்றைக்கு மிக சுலபமாக நாம் உபயோகப்படுத்துவது குங்குமப்பூ. குங்குமப்பூ ஒரு நாளைக்கு 1 கிராம் தான் நமக்கு தேவை. ஆனால் 1 கிராமே விலை அதிகம். 1 கிராம் நல்ல குங்குமப்பூவே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே 1 கிராம் அந்த குங்குமப்பூவை 1 துளி தேன் 1 துளி நெய்யில் குழைத்து சாப்பிடுங்க. காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. இதை 1 48 நாள் செய்து பாருங்க. கம்பி போல 1 இரும்பு தடி போல ஆண்குறி எழுச்சி அடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன 5 பொருட்கள், பூனைக்காளியாக இருந்தாலும் சரி, அமுக்கிரா கிழங்காக இருந்தாலும் சரி, நிலப்பனங்கிழங்காக இருந்தாலும் சரி, நெருஞ்சிலாக இருந்தாலும் சரி, குங்குமப்பூவாக இருந்தாலும் சரி, இது 5ஐயும் தனித்தனியாக நீங்கள் மருந்தாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை. இல்லை ஒவ்வொன்றத்திலையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு நல்ல பசுனை, 1 மாட்டு நெய்யின் சொல்லக்கூடிய ஒரே மாடிலிருந்து கிடைக்கக்கூடிய நெய்யாக இருந்தாலும் தேனாக இருந்தாலும் அதில் குழைத்து 1 உருண்டை போல செய்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ஆண்குறியுடைய எழுச்சி வளர்ச்சி அதனுடைய தடிமன் எல்லாமே மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது சுலபமாக 1 நாள் 2 நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. குறைந்தது 100 நாட்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்த வேண்டும். இதை பயன்படுத்தி பயன் பெற்றோர் 1000கணக்கானோர் எனக்கு நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம், மிக சுலபமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல பலன் அளிக்கக்கூடிய, குறிப்பாக இளைஞர்களுக்கும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு எழுச்சியின்மையால் அவதிப்படுபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் பயன் அளிக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்துன்னு இதை சொல்லலாம். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. 100 நாட்கள் பயன்படுத்தி விட்டு இதோடைய பலன் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் எங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.